கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை கண்டறியவும். பயிற்சித்தாள் நாலு. மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ் என்னடிக்கு மெய்யெண்கள், சரியா? இப்ப இதுல எது சரின்னு கேக்குறாங்க. இதுல பாருங்க, நிறைய ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இங்கிலீஷ் ஆல்பபெட், என் டபிள்யூ கியூ ஆர் இசட், இதெல்லாம் இங்க பாருங்க. என் அப்படின்றது என்ன, என்னன்னா இயல் எண்கள். இது என்ன எண்கள்? இயல் எண்கள். இது என்ன எண்கள்? முழு எண்கள். டபிள்யூனா என்ன, முழு எண்கள். இசட்னா என்னது? முழுக்கள், ரைட்டா? இது என்னது? விகித முறு எண்கள். கியூன்றது என்ன, விகித முறு எண்கள். இங்க ஐயன் கொடுத்திருக்கிறாங்க, இர்ராஷனல் விகித முறா எண்களை. இப்ப கியூ டேஷ் நம்ம எடுத்துக்கோம், இதை எடுத்துக்கலாம். கியூ டேஷ் அதாவது டேஷ்னா என்ன, இது வந்து முதல் விகித முறா, அதை எழுதிக்கோ, அப்புறம் நான் டேஷ பத்தி சொல்றேன். என்னென்ன எண்கள்னு தெரியுது அடிக்கண்ணு பாருங்க. நிரப்பு கணம், ஏ என்ற கணத்தின் நிரப்பு கணம் என்பது கணம் ஏயின் உறுப்புகளை தவிர்த்து, எதை தவிர்த்து? ஏயின் உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணம், ரைட்டா? அப்ப இதுதான் நிரப்பு அப்படின்றது. இப்ப கியூ டேஷ் அப்படின்றது என்னன்னா கியூவை தவிர்த்து, கியூ கியூன்றது என்னது? விகிதமுறு. இயல் எண் வந்து முழு எண்ணினுடைய உட்கணம், ரைட்டா? அதே மாதிரி முழு எண் முழுக்களினுடைய உட்கணம். இந்த இயல் எண்ணும் முழு எண்ணும் முழுக்களினுடைய உட்கணம், புரியுதுங்களா? அதே மாதிரிதான். அப்ப இந்த மூணுமே விகிதமுறு எண்ணினுடைய உட்கணம். அப்ப இது ஃபுல்லாவே நம்ம என்னன்னு சொல்லலாம், விகிதமுறு எண்கள், சரியா அடிக்கணும். அப்ப இதை தவிர அப்படின்னா எது வரும்? விகித முறா எண்கள் வரும், புரியுதா? அப்ப அதனாலதான் அது டேஷ், ரைட்டா? புரியுதா புரியலையா? இப்ப இந்த கியூ டேஷ நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர் மைனஸ் கியூன்னு எழுதலாம். வித்தியாசம் ஆர், ஆர் வித்தியாசம் கியூ, புரியுதுங்களா? கியூ டேஷ் ஆர்ல மட்டும் இருக்கணும். இப்ப இந்த ஆறுன்றது என்னன்னா அனைத்து கணம். இந்த இடத்துல ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்களை எப்படி குறிப்போம்? ஆறுன்னு குறிப்போம். அடுத்தது ரெண்டு செயல்பாடு இங்க, சேர்ப்பு வெட்டு அப்படின்றது. என்ன, சேர்ப்பு வெட்டு? சேர்ப்பு, இப்ப பாருங்க, இயல் எண்ணையும் முழு எண்ணையும் சேர்த்தோம்னா என்னடி கண்ணு வரும்? முழு எண் வரும். ஏன்னா இயல் எண்ணானது எதனுடைய உட்கணம்? இது எதனுடைய உட்கணம்? முழு எண்ணினுடைய உட்கணம், புரியுதுங்களா? எதனுடைய உட்கணம் இது? முழு எண்ணினுடைய உட்கணம். அப்ப எது பெரிய எண்? இப்ப இதுல பாருங்க, இதுல ஜீரோ ஒன்னு ரெண்டுன்னு இருக்குது, இதுல ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்குது. அப்ப இந்த இயல் எண்ணானது முழு எண்ணுக்குள்ள இருக்குது. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு எது கிடைக்கும்? டபிள்யூ தான் கிடைக்கும். அப்ப இது தவறு. அடுத்தது கவனிங்க, கியூவையும் கியூ டேஷையும், கியூ டேஷ்ன்றது என்னது? கியூவை தவிர்த்து விகிதமுறு எண்ணை தவிர்த்து வரக்கூடிய எண்கள். இது ஃபுல்லா விகிதமுறு எண். இது என்னது? கியூவை தவிர்த்து வரக்கூடிய எண். அப்ப இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மெய்யெண் கிடைக்கும். அப்ப இது சரி. கண்டுபிடிச்சிட்டீங்களா எது சரியான விடைன்னு, புரியுதா? சரி, இப்ப அடுத்தது என்ன? மிஸ் கியூ வெட்டு கியூ டாஷ். இப்ப இது வேற, இது வேற, இது ரெண்டுக்கும் வெட்டுன்னு அது பொதுவான உறுப்புகள் இருக்கணும். பொதுவான உறுப்பு இருக்குதா? இப்ப இதுக்கும் இதுக்கும் பொதுவான உறுப்பு இருக்குதா? இல்ல, இதை தவிர இதெல்லாம் இல்லையா. அப்ப பொதுவான உறுப்பு இல்லை. இது என்ன வரணும்? ஆக்சுவலா வெற்று கணம் வரணும். கியூ வெட்டு கியூ டாஷ் என்ன கணம் வரணும்? வெற்று கணம்னு வரணும். அடுத்தது கவனிங்க, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். முழுக்களையும் இது என்னது? மெய்யன். முழுக்கள் எதனுடைய உட்கணம்? மெய் எண்ணினுடைய உட்கணம் இல்லைங்களா, ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப இதுதானே பெரிய கணம். அப்ப சேர்த்தும் போது நமக்கு என்ன வரணும்? இங்க ஆறு வரணும். அப்ப இதெல்லாம் தவறு, இதுதான் சரியான விடை.
புரியுதாடி கண்ணு. அதனால இதுல என்னென்ன உறுப்புகள் வருது, நிரப்பு கணம்னா என்ன, சேர்ப்பு வெட்டுனா என்ன, இது சேர்ப்பினுடைய குறியீடு, இது வெட்டினுடைய குறியீடு. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், சேர்க்கணும்னா எல்லாத்தையும் சேர்க்கணும். இப்ப பாருங்க இது கியூ, இது கியூ டாஷ், எல்லாத்தையும் சேர்த்தோம்னா என்ன எண் வருது, மெய்யன் வருது. அது சரியா கொடுத்துருக்கிறாங்க. வெட்டுனா பொதுவாக இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? புரிஞ்சுதான் புரியுது. அது மாதிரி இந்த உட்கணம்னும் போது இப்ப என்ன கணம் என்னது, டபிள்யூவின் உட்கணம்னும் போது டபிள்யூ தான் பெருசு, டபிள்யூக்குள்ள இயல் என்ன இருக்கு. அதே மாதிரி இந்த முழுக்கள் எதுக்குள்ள இருக்குது, விகிதமுறு, அதாவது விகிதமுறு எண்ணுக்குள்ள, விகிதமுறு விகிதமுறா எல்லாம் சேர்த்து எதுல இருக்குது, மெய்யன்ல இருக்கு. அப்ப இந்த இசட்ன்றது எதனுடைய உட்கணம், மெய் எண்ணினுடைய உட்கணம். புரிஞ்சுதா? அதனால கொஞ்சம் சின்ன கிளாஸ் போர்ஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலா மிஸ் சொன்னேன். அதனால தெரியாத குழந்தையும் இப்ப கத்துக்கோ. நீ மறந்துருந்தீனா கூட, இந்த லீவ்ல மறந்துருந்தா கூட, இந்த சிம்பிளுக்கெல்லாம் எந்தெந்த எண்கள் அப்படின்றத கத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? ரெண்டாவது கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது 3.45 பாரின் 4 தசம இட திருத்தமாக உள்ளது. 4 தசம இட திருத்தம்னா புள்ளிக்கு அப்புறம் 4 இலக்கங்கள் இருக்கு. இத முத நீங்க எப்படி எழுதலாம், 3.45 பார். இது எப்படி எழுதணும், 3.45 4 5 4 5. புரியுதுங்களா? இப்படிதான் எழுதிட்டு போவோம், 4 5 4 5 அப்படின்னு எழுதிட்டே போவோம். ரைட்டா? ரைட் இல்லையா? புரியுதா? இப்ப 4 தசம இட திருத்தம்னு கேட்டு இது அஞ்சுன்னு போட்டுக்கலாண்டிக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டா? 3.45 4 5 4 5 4 5 இது எக்ஸட்ரா. இங்க என்ன கேக்குறாங்க, 4 தசம இட திருத்தமாக இது இல்லையா. அப்ப நீ எதை பாக்கணும்னா இந்த அஞ்சாவது இடத்த பாரு. இது 5 அல்லது 5க்கு மேற்பட்டு இருந்தால் அதை என்னவா மாத்தணும், 1 மாத்தி இந்த இலக்கத்தோட கூட்டி இருக்கும். ஆனா இது எதை விட குறைவாக இருக்கிறது, 4 என்பது 5 விட குறைவு. அப்ப என்ன ஆகும், இது வேண்டாம். அப்ப 4 தசம இட திருத்தமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சவங்க அதுல பண்ணீங்க. இதுதான் 4 தசம, புள்ளிக்கு அப்புறம் 4 தசம இருக்கும். சரியாடா கண்ணா? அப்ப எது சரியான விடை, இதுதான். ரைட்டா? ரைட் இல்லையா? புரியுதா? ஏன்னா 4 தசம இடம் போது 5வது தசம இடத்தை பாக்குறோம். இது 5 அல்லது 5க்கு மேல இருந்திருந்தா இதை கன்வெர்ட் பண்ணிருக்கோம், இது 5 விட கம்மியா இருக்கிறதுனால விட்டுறோம். அடுத்தது nth ரூட் ஆஃப் எக்ஸ், எக்ஸினுடைய என்னாவது படிமூலம் ஈக்குவல் டு ஆர். எக்ஸினுடைய என்னாவது படிமூலம் என் ஆர் எனில் எக்ஸ் என்பது, இங்க பாருங்க டீக்கன் உங்க புக்ல இப்படி கொடுத்துருக்காங்க தெரியுதா, எக்ஸ் என்பதுன்றாங்க. இந்த இடத்துல எது எக்ஸ், இதுதான் எக்ஸ். அப்ப ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த குறியீட நம்ம மூலத்தின் வரிசை இதுல என்னது, 3. மூலத்தின் வரிசைனா இங்க என், மூலத்தின் வரிசை. அடுத்தது மூல குறியீடு பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்களா, இது மூலத்தின் வரிசை, இது மூல குறியீடு. அப்ப மூல அடிமானம் எது, எக்ஸ். ரைட்டா? அப்ப எது சரியான விடை, வெரி குட், சரியான விடை மூல அடிமானம். சரியா? புரியுதா? 4வது கணக்கு கண்ணு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 த ஹோல் கியூப். புரியுதுங்களா? 64னுடைய வர்க்கத்தை என்ன பண்றோம், கனப்படுத்திருக்கோம். இதனுடைய பின்ன அடுக்கு வடிவம் கேக்குறாங்க, பின்ன அடுக்கு வடிவம். சரியா டிக்கண்ணு? இப்ப இத நம்ம எப்படி எழுதலாம், 64ன் அடுக்கு, புரியுதுங்களா, என்னது, 1/2. ஏன்னா இது வர்க்க மூலம், 2 கொடுக்கலனால அது என்னது, வர்க்க மூலம் தான். 2 கொடுத்துருக்கலாம், கொடுத்தாலும் வர்க்க மூலம் தான். இப்ப இதனுடைய அடுக்கு என்ன, 3. இதனுடைய அடுக்கு என்ன அடிக்கணும், 3. இது என்ன ஃபார்ம்ல வருதுன்னா, ஏயின் அடுக்கு எம் அதனுடைய அடுக்கு என், ஏ டு த பவர் ஆஃப் எம் டு த பவர் என். இப்ப என்ன பண்ணணும், அடுக்குகளை பெருக்கணும். அடுக்குக்கு அடுக்கு வரும்போது என்ன பண்ணணும், பெருக்கணும். இந்த பிராக்கெட் வரும் பொழுது இப்படி கீழிருந்து மேலாக,
நடுக்கு கடுக்கு வரும்போது என்ன பண்ணும் அதை பெருக்கணும். இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்றோம் பெருக்கிறோம். சரியாடி கண்ண. அப்ப ஏ டு த பவர் ஆஃப் எம்என். அதே மாதிரி இப்ப இதை பெருக்கணும், 64 அடுக்கு என்னது அரை பெருக்கல் 3. சரியாடி கண்ண. அப்ப 64 அடுக்கு ஓர் 3 பை 2. இது ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? வெரி குட். சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா. அதே மாதிரி அடுத்த கணக்கு 125/343, அதனுடைய அடுக்கு என்னது 2/3. இப்ப நல்ல கவனி, 125/343 இதனுடைய அடுக்கு என்னது 2/3. இப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்னா, 125 எப்படி எழுதலாம், 5 அடுக்கு 3. எப்படி கண்ணா இங்க கண்டுபிடிங்க, 125னா 5 வகுக்கிறோம், என்னது 2 × 5 = 10, மீதி 2, 5 × 25 மறுபடியும் 5 வகுக்கிறோம், 5 × 25 அப்ப 5 × 3. அதே மாதிரிதான் 343 ரைட்டுங்களா. இது என்ன, அது 3 வாய்ப்பாட்டுல வராது, 5. அப்ப எந்த வாய்ப்பாடு, 7 வாய்ப்பாட்டுக்கு போலாம் ரைட்டா. என்னது 4 × 7 = 28, 4 × 7 = 8, மிச்சம் என்னது 6, 34 × 28 போச்சுன்னா மிச்சம் என்னது 6 இங்க 3, 63. அப்ப என்னது 63னா 9 × 63, மறுபடி 7, 7 × 7 = 49. அப்ப இது 5 × 3, இது 7 × 3. புரியுது அடிகண்ண? அப்ப என்னது 2/3. சரியா. இப்ப நல்லா கவனிக்கணும் நம்ம, இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இந்த 2/3ன்றது ரெண்டுக்குமே பகுதி தொகுதிக்கு, இது என்ன பண்ணலாம், 5 × 3 / 2/3 / 7 × 3 / 2/3. அப்ப என்ன ஆயிடும், இந்த 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும், 5 × 2. இங்க என்ன ஆயிடும், இந்த 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப 7 × 2 5 × 2 = 2 என்னது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். 25, 7 × 7 = 43. அப்ப சரியான விடை எது நமக்கு இதுல, 25/49. புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? சதுரங்க பலகையில் உள்ள மொத்த தனித்தனியான சதுரங்களின் கனமூலத்தின் குறியீடு வடிவம் என்னது? சதுரங்க பலகை என்ன, செஸ் போர்டு. செஸ் போர்டுல எப்படி கண்ணு இருக்கும், 8/8 என்ன கட்டா இருக்கும், 8/8 இருக்கும். 8 × 8 என்னது 64. செஸ் போர்டு பாத்திருக்கீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இது செஸ் போர்டு. இங்க பாருங்க எத்தனை கட்டங்கள் இருக்குது அப்படின்றத, 1 2 3 4 5 6 7 8. இங்க அதே மாதிரி எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8/8 என்னது 64. இதனுடைய என்ன கேக்குறாங்க, கனமூலத்தின் குறியீட்டு வடிவம் ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோ. கனமூலம்னா என்ன இருக்கணும், 3 வரிசை வந்து மூல குறியீட்டுக்குள்ள என்ன வரிசை இருக்கணும், 3 இருக்கணும். இது மூல அடிமானம். 64 கண்டுபிடிச்சது என்னது, மூல அடிமானம். இது மூல குறியீடு, இது மூல வரிசை. எது ஆன்சர்னு தெரிஞ்சிருச்சா? வெரி குட். சரியாடி கண்ணு. அடுத்த கடத்தி கண்ணு. ஒரு மகிழுந்து உரிமையாளர் முதல் நாள் பெட்ரோல் நிரப்புவதற்கு ₹1000.3434 போயிட்டே இருக்கும் அவ்வளவும். இரண்டாம் நாள் பெட்ரோல் நிரப்புவதற்கு 999.34 பாரும் கொடுத்துள்ளார் எனில் மொத்தம் அவர் செலவழித்த தொகை. அப்ப என்னடி கண்ணு போடலாம், 1000.3434 etc. அதே மாதிரி அடுத்த நாள் என்னது, மகிழுந்துனா காருன்னு சொன்னேன், இது என்னது 3434 etc. ஏன்னா போயிட்டே இருக்கும், இந்த பார் போட்டா என்ன அர்த்தம், இந்த 3 4ன்றது திரும்ப திரும்ப வரும். இப்ப இத கூட்டலாமா நம்ம, என்ன வருது, 8 6 8 6. ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோங்க, 9 9 9 கண்டுபிடிச்சவங்க அங்க போட்டுரு என்னன்னு, ரைட்டா. இட்ல இது என்னது பணம், அதனால ரூபாயில போறோம்.
சரியா? எது சரியான விடை நமக்கு? ஏங்க 4 8 பார்ன்னு சொல்றேன், இதை எப்படி எழுதலாம் நம்ம? 1999.68 பார். ஏன்னா 6 8ன்றத என்னது மீண்டும் மீண்டும் வருது, சுழல் தன்மையா வருது. சரியா? 8வது கணக்கு இங்க பாருங்க, கொடுத்துருக்காங்களா இதனுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம் இந்த கணக்க? இது என்ன கொடுத்திருக்காங்க, 4வது கனமூலம், 16 ÷ -2 4வது கனமூலம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா, இதை முத அப்படியே வச்சுக்கோ ரைட்டா. இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 16 16ன்றது என்னது, 8 2 16, 2 4 2 8, 2 2 4. அப்ப 2 ÷ 4, அதனுடைய அடுக்கு என்னது, -2. இது என்ன ஃபார்முல இருக்கு, a^m × a^n. அடிமானம் பெருக்கலில் அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும் போது, சாரி 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 பவர் டு பவர், a^m × n, ஏயின் அடுக்கு m, அதனுடைய அடுக்கு என்னது n, அதனுடைய அடுக்கு என்னது n. அடுக்குக்கு அடுக்கு வரும்போது அடுக்குகளை என்ன பண்ணும், பெருக்கணும் நம்ம. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், 4வது படிமூலம், 2 ÷ −2. இது என்னடிக்கணும், 4 ÷ −2. அப்ப ஆக்சுவலா இதை பெருக்கி டைரக்டா போட்டுக்கோ, இந்த ஸ்டெப் தேவையில்ல. 2 ÷ −8. இப்ப மறுபடியும் இப்ப இதை எழுதிக்கலாம், 2 ÷ −8. இத பின்ன வடிவில் எழுதிக்கிறோம், என்னது, 1/4. மறுபடி இதேதான், அடுக்குக்கு அடுக்கு. அப்ப 2 ÷ −8 × 1/4. அப்ப என்ன வருது, 2 ÷ −8/4. இல்ல இப்படியே கேன்சல் பண்றதுனால பண்ணிக்கலாம், 1 ÷ 4 2 ÷ 8. அப்ப 2 ÷ −2, இப்படியே கேன்சல் பண்றதுனால பண்ணிக்கோங்க. எது சரியான விடைன்னு தெரியுதா, புரியுதா உனக்கு? சரியா டிக்கண்ண? இப்ப இத வந்து பாருங்க, இங்கேயே கூட அடிச்சுக்கலாம். இப்ப இது இது தேவையே இல்லை, இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. இதுலயே 1 2 1 4 4 2 ÷ 8. அப்ப என்ன வருது, -2 பெருக்கல். சில குழந்தைங்களுக்கு இப்படி அடிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, தெரியலன்றீங்க இந்த பிளஸ் இன்டு மைனஸ்லாம். அதுக்காக மிஸ் என்ன பண்ண, இது மாதிரி செஞ்ச. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 1 8 8. இங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 ÷ 4 புரியுதுங்களா? அதனால இந்த இது மாதிரி பெருக்கும் போது கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாரு. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா, தேங்க்யூடா.